புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி கல்வி 360. இன்றைக்கு நம்ம கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்கள், குறிப்பா நீட் தொடர்பா நம்ம வந்து பேச போறோம். நீட்டினுடைய பயணம் மீண்டும் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நீட் தேர்வு இப்பதான் முடிஞ்சது அப்படின்னும், முடியும் போதே பல பேர் வந்து அடுத்த வருடத்திற்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு, என்ன நடந்தாலும் நாங்க மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த உறுதியோட இருந்துட்டு இருக்காங்க. படிக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிச்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், தனக்கு வந்து மருத்துவர் ஆகணும்ன்ற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு படிக்கணும். அந்த உணர்வை யார் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு மென்டாராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழுவினால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை தான் நம்ம பெற்றோர்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குழந்தைய வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தேடி 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 வந்து மாணவர்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனை தேடிட்டு இருக்க அந்த பெற்றோருக்கான ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி. இதனுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஸ்கைப் மூலமா நம்மளோட இணைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் வந்து மருத்துவராகணும்ன்ற கனவு ஒரு பக்கம் இருந்தாலும், தான் படிக்கக்கூடிய படிப்பை பிடிச்சு படிக்கணும், அது மட்டும் இல்லாம எதுல வந்து அவங்களுக்கு மைனஸ் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க நிச்சயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாணவர்களை வந்து அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு முழுக்க தெரிந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, நான் கண்டிப்பா ஸ்பைரோ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நாங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ புதுசா வந்துட்டு இருக்க மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நீட் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ என்டிஏ கி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 10th மாதிரி 12th வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதில் வந்து 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து நீட், அதாவது ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப், இப்போ என்ன மாதிரி நிறைய கல்வியாளர்கள் சொன்ன கட் ஆஃப் வச்சுக்கிட்டு, அதில் என்ன கிடைச்ச எடுத்த மார்க்கு வரப்போகக்கூடிய மார்க்கில் வந்து என்ன வந்து காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் கொஞ்சம் நியர்பை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப்க்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல டிஸ்டன்ஸ், ஒரு 100 மார்க், 50 மார்க்ஸ், 150 மார்க், 200 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ இது 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான ஆஸ்பிரன்ஸ். பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டிசைட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எழுதுனாங்கன்னா, அந்த 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸுமே சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் கிடையாது. அது ஒரு 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். பேலன்ஸ் ஒரு 47,000 வந்து ஜஸ்ட் ஒரு மியர் அட்டம் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற கோர்ஸ்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணி வேற கோர்ஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது 60,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்த, ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில அதுல என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர போட்டு வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு அவங்க கேட்டகரி வராங்கன்னா இன்னொரு 10 காலேஜ் புதுசாக வர வேண்டியது இருக்கு. அந்த 10 காலேஜ் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. இன்னொரு அடுத்த ஒரு 30,000 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கே தெரியும் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. பட் நீட்டு தான் பண்ணணும், எம்பிபிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் தான் போகணும், நீட் ரிலேட்டட் கோர்ஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு 3வது கேட்டகரி இருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 கேட்டகரி. ஆனால் இந்த 3 கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, என்ன காலேஜ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்குங்கிறனால ஒரு பதற்றம், அந்த பெற்றோர்களும் மாணவர்கள் பதற்ற நிலைமையில் இருக்கிற பார்க்க முடியுது. 2வது கேட்டகரி கண்டிப்பாக அதிகமான ஒரு அழுத்தம் தான் இருக்காங்க. ஒருவேளை புது காலேஜ் வருமா வராதா, நம்ம கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற, அதில் எக்ஸ்பெஷலி வந்து ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், 2 டைம் ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நிறையான குழந்தைகள் தான் வந்து நம்ம மனஅழுத்தத்தில் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் ஃப்ரம் புதியுகம் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டு பேனிக், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அதனால வந்து அதை பற்றி உரி பண்ணாமல் எக்ஸாம் இதுவரை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் அந்த கவலைகள்லாம் விட்டுட்டு, அந்த டென்ஷனெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக இருங்க. அதே மாதிரி கட் ஆஃப் கம்மியாக கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் மனசு தளராமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லது நடக்கும்னு நினைப்போம், ஒரு 10 காலேஜ் வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அந்த 10 காலேஜ்கள் வரலன்னா கூட வந்து மனம் தளராம இன்னும் அடுத்தது என்னங்கிறத யோசிங்க. அதை விட்டு வந்து நம்ம வந்து பேனிக் ஆகிறதும் இல்லை டென்ஷன் ஆகிறதும், நிறைய ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லை கால் பண்ணுவாங்க, சார் எனக்கு பயமா இருக்கு. பயம்ங்கிறது வந்து ஒரு கோலைத்தனம், நான் போய் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பயம் வேண்டாம், அடுத்தது என்னங்கிறது யோசிங்க, கண்டிப்பா நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து சின்ன ஒரு ஸ்டெப் பேக் தான், சின்ன பின்னடைவு தான். இதனால வந்து பயந்து கொண்டோ இதனால் இது ஒரு இதுதான் முடிவுன்னு எந்த ஒரு மாணவர்களும் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம்.
கண்டிப்பாக வந்து வளமான எதிர்காலம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. முதல் ரெண்டு கேட்டகரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது, ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கவனிக்கணும், ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து ஒரு தனி அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் லிமிட்டட் சீட்ஸ் நம்ம கொடுத்து மாணவர்களை வந்து பயிற்றுவிக்கிறோம். இப்போ எக்ஸாம் எழுதின மாணவர்களில் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்குது சார்? நம்ம ஸ்பைரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ இப்போ ஃபோர்த் அகாடமிக்கில் ஸ்டெப் இன் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஜாம்பவானிகள் எல்லாமே மினிமம் 15 to 20 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அகாடமிக் ஓரியன்ட் பீப்புள்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம நீட் தமிழ்நாட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 100 இன்ஸ்டியூட்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதில் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள வந்த இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி தாக்கு பிடிச்சி இன்னைக்கு வந்து டாப் இன்ஸ்டியூட்ஸ் வந்து காம்படேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ மட்டும் தான் ஆச்சலாம். ஸோ நீங்க டாப் 5 இன்ஸ்டியூட்ல ஸ்பைரோ இருக்கிறோம். இதுல இந்த வருஷம் ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா டோட்டல் ஓவரால் கன்வர்ஷன் என்கிட்ட படிச்சு அரௌண்ட் 450-460 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 275+ ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் எம்பிபிஎஸ் போறதுக்கான கட் ஆஃப் நெருங்கி இருக்காங்க. என்டிஏ கீயை செக் பண்ணும்போது இது வந்து நம்ம ரிசல்ட் ரியல் ரிசல்ட் வரும்போது இன்னும் 15+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 to 20 ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு கோல் எடுத்தோம், ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்தோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் ஹையஸ்ட் கன்வர்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்மாக இருந்துச்சு. அதை நோக்கி பயணிச்சோம், அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்லையும் பைரவ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜும் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து சாத்தியமாயிருக்கு. ஸோ இது வந்து அன்பேரல், நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் கன்வர்ஷன் வந்து வேற எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் கேரிங், அட்டென்ஷன். இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிருக்கோம். ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் படிச்சு, ஒரு 7,000 ஸ்டூடெண்ட் படிச்சு, ஒரு 1,000 ஸ்டூடெண்ட் வந்து ஓவரால் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட் வந்து 1,000 பேர், 900 பேர், 700 பேர் காட்டுறாங்க. பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோனா 6,000-7,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. பட் படிச்ச 450 ஸ்டூடெண்ட்ஸ்ல அரௌண்ட் 270+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன், ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் டைம்ல இன்னைக்கு வந்து இந்தியாவில ஒரு ஹையஸ்ட் கன்வர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இதுக்கப்புறம் வர வருடங்கள்ல இதுதான் மற்ற இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுவாங்க, இதுதான் ஒரு ட்ரெண்டா இருக்கும். அதாவது கம்மியான ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு அதிகமான கன்வர்ஷன் ஒரு இந்தியா அளவில் ஒரு ட்ரெண்டா மாற போகுது ஆக்சுவலா. கண்டிப்பா சார், அதுக்கு நம்ம தான் முன்னோடியா இருக்கிறோம் நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து கடலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசுறேன். சிறப்புங்க. யாருக்காக, உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? எனக்காக தான் கேட்க போறேன். என் மார்க் வந்து 390 சம்திங் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு இந்த தடவை கிடைக்குமா சீட்டு? நீ என்ன கேட்டகரிமா? எம்பிசி. எம்பிசி சார் கிட்ட கேட்டுருவோம். எம்பிசிக்கு 390 வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு. கொசும் பேப்பரும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. அதனால இப்போதைக்கு வந்து நான் வந்து எந்த கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் கட் ஆஃப் வில் பி அபோவ் 490 அண்ட் அபோவ் இப்போ இருக்கிற 23 காலேஜஸ்க்கு. பட் இன்கேஸ் அடிஷனலா வந்து ஒரு 10 காலேஜஸ் வந்தால் இன்னும் ஒரு 30 மார்க்ஸ் குறையும், 460-470 வரைக்கும் வரலாம். 390 வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மியாக, கவர்மெண்ட் காலேஜில் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக மனம் தளர வேண்டாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அடுத்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக, கண்டிப்பாக. ஆனா அது நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த டைம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமா. வாழ்த்துக்கள், அதுக்கு மிக்க நன்றி சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா, நிறைய பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து கிடைக்காதுங்கிறது நிறைய அவங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 440 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 390 கிடைக்காதுங்கிறது வந்து ஜென்ரல் எல்லாத்துக்குமே ஒரு அறிஞ்ச விஷயம். இந்த வருஷம் காம்படிஷன் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வருஷத்துக்கும் வந்து மார்க்ல வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு தெரியும். இங்க அப்படி இருக்கும்போது இன்னும் சில பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. மூணாவது கேட்டகரி, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரி பத்தி பேசினேன், இதுல மூணாவது கேட்டகரியில வராங்க. இந்த மூணாவது கேட்டகரியில இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு டீட்டெயிலான ஒரு அட்வைஸ் கொடுத்தே ஆகணும். மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே கூட அவங்க என்டிஏ கீழே செக் பண்ணிட்டுமே கூட ஒரு என்டிஏ கீழே தான் பிளஸ் ஆர் மைனஸ் 20 வரலாம். 95% வந்து அதே சேம் ரிசல்ட் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்டிஏ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க, ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணும்போது இன்னும் 2 மந்த்ஸ் டைம் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்.
இந்த வருஷம் வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் வந்ததுக்காக வந்து அடுத்த வருஷமும் செப்டம்பர்ல வராது. மேபி வந்து மே எண்ட்ல இல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அதிகபட்சம் ஜூன் எண்டுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து 8 மந்த்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 300 கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 350 கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே நீங்க வந்து ரேங்க்கோ ரிசல்ட்டுக்கோ வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் போயிட்டு இருக்கு. இன்னும் மீனுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 550, 520, 530 நியர்பை கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 480 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வெயிட் பண்றது நியாயம் இருக்கு. அவங்க ரிசல்ட் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்துட்டு கிடைக்கலனா அவங்க ரிப்பீட் பண்ண வருவாங்க. இப்போ நீங்க ஒரு 350 மார்க்ஸ்ல இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 520 மார்க்ல இருக்காரு ஒரு கேண்டிடேட், அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது. அப்ப அவர் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ரிப்பீட்டுக்கு வருவார், 1.5 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவார். பட் நீங்க 350 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்றீங்க, ஒரு 520 இருக்கிற ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் அட்ட டைம்ல வரும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஆல்ரெடி தே ஆர் பர்ஃபார்ம் வெல் அரௌண்ட் 500, 520. அப்ப அவங்களால வந்து அடுத்த வருஷம் கட் ஆஃப் 600 இருக்கும்போது 80 மார்க்ஸ் தான் அவங்க மெனக்கட வேண்டியது இருக்கும். பட் நீங்க வந்து 350 ஆர் 300 மார்க் தான் இருக்கீங்க இப்போ. பட் நீங்க வந்து 600 வந்து அடுத்த வருஷம் கட் ஆஃப் ஆகுதுன்னா இன்னும் 300 மார்க்ஸ் வந்து நீங்க மெனக்கட வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களும் நீங்க ஒரே டைம்ல வரும்போது அந்த மாதிரியான கிரௌடை பார்த்து வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பயந்துருவீங்க. அதனால என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து இதை நான் தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஹையஸ்ட் மார்க் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காம்படிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் தான் வரும். அதனால அந்த மாதிரி நீட்டு தான் முடிவு பண்ணிட்டீங்க, எம்பிபிஎஸ் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி 400, 350 மார்க்ஸ் பிலோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இமிடியா, அதாவது ஓசி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரி சொல்றேன், அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இமிடியா வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லை இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்றதுதான் வந்து அதிபுத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கூட ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன ஆகும், இப்போ அடுத்த பேட்ச் வந்து 550 இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் 300, 350 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க 500, 550 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இவங்க வந்து அவங்க ஈஸியாக எதிர்கொள்வாங்க. அதனால உங்க குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே செய்யுங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் அடிக்கடி சொல்லுவேன். அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து கண்டிப்பா அவங்க வந்து அவங்க நினைச்சு நீங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைம்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆக்சுவலா நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நீட் தேர்வுக்காக சிறப்பான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் இன்ஸ்டிடியூஷன் இதனுடைய இயக்குனர் எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்ன காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கணேஷ், சென்னையில இருந்து பேசுறேங்க. சிறப்பு சார். சார் யாருக்காக கேட்க போறீங்க சார்? சன்னுக்காக. சார் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் சார். ஐயா வணக்கம் சொல்லுங்க. பிசி கேட்டகரி 596 சென்னையில மெடிக்கல் காலேஜ் ஏதாவது அட்மிஷன் கிடைக்குமா? வணக்கம். மேம், நான் நித்யா பேசுறேன். நித்யா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில தான் மேம் இருக்கேன். சென்னையில தான் இருக்கீங்க. சார் கிட்ட பேசலாம், உங்க க்வெஸ்சன் கேளுங்க. சார் நான் 450க்கு மேல எதிர்பார்க்கிறேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங்ல கூட கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல சார்? என்ன கேட்டகரி மா நீங்க சொல்லுங்க. நான் எம்பிசி சார். எம்பிசி 450 பாட்டல் இருக்கீங்க. பட் இந்த வருஷம் 490 அண்ட் அபோவ் வந்து கட் ஆஃப் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட தான் வரும் வந்து எம்பிசிக்கு. அப்படி இருக்கும்போது வந்து புதுசாக காலேஜஸ் வந்து எவ்வளோ காலேஜ் வருதுன்னு தெரியல, 5 to 10 காலேஜஸ் வரலாம். வரத பொறுத்து வந்து டில் 470 வரைக்கும் கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ இதுவும் நல்ல ஸ்கோர் தான். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜ்குமார் மேடம், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். ராஜ்குமார் சார், யாருக்காக கேக்குறீங்க? என்னோட டாக்டருக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, என்ன மதிப்பெண் எடுக்க போறாங்க? மதிப்பெண் வந்து ஒரு 300 வரும் மேடம். என்ன கேட்டகரி சார்? எஸ்சி கேட்டகரி மேடம். எஸ்சி. ஓகே, சார் கிட்ட கேப்போமா? ஆ கேளுங்க.
430க்கு மேல கட் ஆஃப் வரும் சார். புது காலேஜ் வந்தா கூட 400 மார்க் மேல வரும். எஸ்சியா எஸ்சிஏங்களா? எஸ்சியில வரீங்களா எஸ்சிஏல வரீங்களா? எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான் ஐயா. கவர்மெண்ட் காலேஜுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஆக்சுவலா உங்களுக்கு. முயற்சி எடுப்போம், அடுத்த முறை முயற்சி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அழைக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். ஆனா 300 மதிப்பெண்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தானே சார்? அவங்களுக்கு வந்து எதுல எப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரியாம கூட இருந்திருக்கலாம். இவங்க எல்லாம் இன்னொரு முறை ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமா மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? எக்ஸலண்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்ல போனோம்னா வந்து இந்த 300-350 மார்க் வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்ப நினைக்கிறாங்கன்னா ஓ 300 தாங்க எடுத்திருக்காங்க, 350 தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது பார்க்கும்போது ஐம் கோயிங் பேக் டு பிஃபோர் 3 இயர்ஸ். இந்த நீட் தமிழ்நாட்டில் வரும்போது பாத்தீங்கன்னா பிசிக்கு 370 மார்க் எடுத்தது ஆக்சுவலா, எஸ்சிக்கு வந்து 220 மார்க் எடுத்தது, எம்பிசிக்கு 320 மார்க் எடுத்தது. இப்போ வந்து அந்த 320 மார்க்கும் போது ஒண்ணுமே இல்லாத ஒரு மார்க் ஆயிடுச்சு. பட் நீட்ல வந்து 300 மார்க் ஸ்கோர் பண்ண நார்த் ஈஸி, பட் அதுவுமே கஷ்டப்பட்டிருந்தாதான் இந்த மார்க் எடுத்திருக்க முடியும். பட் என்னன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸும் ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வீட்டில் இருந்ததுனால கைடன்ஸும் வழிகாட்டுதலும் இல்லைங்கிறதான் காட்டுது. எங்க ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன்ல பண்ண 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல எல்லாருமே 400-500 மேல எடுத்திருக்காங்க. நல்லா அந்த டிஃபரன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகும். 1 இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அரௌண்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ்ல எங்ககிட்டயே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இப்ப வெளியில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் எங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்ப எக்ஸாம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்ககிட்டயே வந்து அந்த கொரோனா டைம்ல ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப்ல இருக்காங்க. இட் ஷோஸ் தட் எவ்வளவு ஒரு எஃபிஷியன்டான ஒரு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்கோங்கிறது வந்து எங்களுக்கு கண்முன்னாடி தெரியுது வருது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இது எல்லாமே வழிகாட்டுதலும் கைடன்ஸ் தான். அது வீட்டில் இருக்கீங்களோ இல்லை கேம்பஸ்ல இருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கைடு ஒரு சரியான கைடை செலக்ட் பண்ணி ஒரு வழிகாட்டி செலக்ட் பண்ணி உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை வழி நடத்தி உங்களோட டெஸ்டினேஷன் வந்து அவங்க ரீச் பண்ண வச்சிருவாங்க. ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுஜிதா மேடம். சுஜிதா எங்க இருந்து பேசுறீங்க? நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சிறப்பு சார் கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா. என்னோட மார்க் 622 சார். எக்ஸலென்ட். ஓகே. பிசி கேட்டகரி எனக்கு சென்னையில கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிடும், நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இவ்வளவு மார்க்ஸ் தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன், இனிமேல் வந்து இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். புதுசா வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிச்சோம்னா நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்க, மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஸ்பைரோ அகாடமி உங்களுக்கு விடை தருவதற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நீங்க 7333-8-4137, 7333-8-4136 மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 7333-8-4137, 7333-8-4136 இந்த எனக்கு நீங்க அழைக்கலாம். அழைச்சு உங்களுடைய எந்த விதமான டவுட்ஸ்னாலும் நீங்க கேட்கலாம். நீட் தொடர்பா உங்களை முழுக்க முழுக்க கைட் பண்றதுக்காக எல்லாருமே அங்க காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப நம்ம கூட எஸ் எம் உதயகுமார் அவர்கள் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. சார் நம்மளுடைய இந்த வருடத்திற்கான டாப்பர்ஸ் நம்ம எப்படி சார் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் இப்ப என்டிஏ கி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 680 வருதுங்க. இன்னும் ஒரு ஆக்சுவலாக 685 எதிர்பார்த்தோம், ஒரு 5 மார்க் வருது, 680 ஃபர்ஸ்ட் மார்க் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படித்த 440 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்க்ளூடிங் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் 370 ஸ்டூடெண்ட், தமிழ் மீடியம் 70 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 370 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 680 அஸ் பர் என்டிஏ கி வருதுங்க. அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்த 70 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 70 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கோச்சிங் எடுத்து தமிழ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தமிழ்லேயே எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ண ஒரு பொண்ணு ஜாக்குலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 622 மார்க் வந்து எக்ஸெப்ட் பண்றோம். இங்கிலீஷ் மீடியத்துல வந்து 680 மார்க்ஸ் வந்து கொலிஞ்சியப்பன் சொல்லிட்டு ஒரு கும்பகோணம் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாமல் 675+ வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 650+ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 600+ வந்து 42 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷம் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600+ வருவாங்க. அதுல ஸ்பைரோல மட்டுமே அரௌண்ட் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600+ வந்து கிராஸ் பண்றாங்க. ஓவராலா 500+ கிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல 500 மார்க்ஸ் மேல கண்டிப்பா கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது வராங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் 20-25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரைவேட் காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 275 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். இது வந்து கண்டிப்பா ஐம் சேலஞ்சிங். இது இந்தியாவில் ஹையஸ்ட் ஆனால் வந்து ஒரு கன்வர்ஷன், அதாவது அரௌண்ட் 55% ஆஃப் கன்வர்ஷன். எவ்ரி 10 out of 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ், எவ்ரி 5-1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜ், டோட்டலாக எவ்ரி 10 out of 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து
வைரோ மூலமா இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்க போகுதுங்கிறது இந்த ஷோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார், கடின உழைப்பே மிக சிறந்த மூலதனம் அப்படின்றத நம்ப கூடிய மனிதர் நீங்க. அது மட்டும் இல்லாம உழைக்கிறதுக்கான நேரமும் நம்ம கொடுக்கணும். காலம் பொன் போன்றது, பட் இந்த டைம்ல ஒரு சிலர் வந்து இந்த நேரத்தை வந்து விரயம் செஞ்சுட்டு இருக்காங்க, வீண் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லனா இவங்க இன்னொரு முறை பண்ணணுமா வேண்டாமே வேற ஏதாவது போலாமே அப்படின்ட்டு டைவர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ள மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும். இந்த நேரத்தை வீண் செய்யறதுனால எதை நம்ம இழக்கிறோம் சார்? கண்டிப்பாங்க, அது ரொம்ப எக்ஸலண்டான கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், நீட் வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை தயவு செஞ்சு நீட் திணிக்காதுங்க. அவங்களுக்கு எந்த வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோ அந்த ஃபீல்டில் வந்து அவங்கள வந்து கைட் பண்ணுங்க. அதே மாதிரி நீட்டு தான் வேணும்னு நினைக்கிற குழந்தைகளை வந்து வேற ஃபீல்டுக்கு ப்ரெஷர் பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு எது வேணுமோ பண்ணி கொடுங்க. நீங்க அவங்கள நம்பினீங்கன்னா அவங்க வந்து உங்க நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமா கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வேஸ்ட், நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து மூணு கேட்டகரியில வந்து அந்த கட் ஆஃப் மார்க் கீழே வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நீட்டு தான் பண்ணணும். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து அந்த மூணாவது கேட்டகரி அதாவது கட் ஆஃப் மார்க் பக்கத்திலேயோ இல்ல வந்து ரொம்ப ஒரு அதிகமான கேப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 65% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு சர்வே சொல்லுதுன்னா தே வாண்ட் டு ரிப்பீட் ஓன்லி. அந்த 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் 65% வந்து ரிப்பீட் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 10-15% வந்து வேற கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 20% வந்து என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லயோ டீம் யூனிவர்சிட்டியோ இல்ல ஃபாரின் அப்ராட்லயோ போய் படிக்கலாம்னு இருக்காங்க. அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் தான் பண்ணணும். மார்க் இந்த வருஷம் 300, 325, 300 மார்க் கீழே இருந்தா கூட ஒரு சர்வே சொல்றதுன்னா 65% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் தான் பண்ண போறோம் முடிவு பண்ணும்போது அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ரிசல்ட்டுக்காகவும் ரேங்க் லிஸ்ட்டுக்காகவும் கவுன்சிலிங்காகவும் வெயிட் பண்றது வந்து கால விரயம் தான். இதனோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்த பிறகு இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நியர்பை கட் ஆஃப்ல வந்து ஒரு சீட்டை விட்ட ஸ்டூடெண்ட் எல்லாம் வரும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கும். அவங்க எடுத்தோடனே அவங்க இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ல வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 600, 657 எடுக்கும்போது இவங்க ரொம்ப 400 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், நெகட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், அந்த கேப் வந்து ரொம்ப ஒரு நம்ம கான்பிடன்ஸ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்காக முன்கூட்டி என்ன பண்ணலாம்னா ஏன்னா ஆல்ரெடி நீங்க கான்செப்ட் லேகிங்கா இருக்கிறதுனால மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த 2 மந்த்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ணாம ஐடியில வீட்டுல உட்காந்துட்டு ஐபிஎல் மேட்ச் பாத்துக்கிட்டு மறுபடியும் வந்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாகும். ஏன்னா 11 காலேஜ் கண்டிப்பா இந்த வருஷம் வருது அடுத்த வருஷம் வந்துடும். அப்படி இருக்கும்போது மூணு காரணங்களுக்காக வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது வந்து கொரோனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சிருக்கு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அகாடமிக்கல் வெரி ஷார்ட். இப்போ வந்து ஆல்ரெடி வேற டூ அக்டோபர் அக்டோபர்ல இருக்கிறோம், எப்படி அடுத்த வருஷம் மே ஜூன் அப்படி எக்ஸாம் வந்து நினைக்கும் போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி 4 மாசம் முடிஞ்சிருச்சு, ஒரு 8 மாசம் தான் இருக்கு, நம்ம ஒரு 8 மாசம் இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணலான்னு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வருஷம் 1,17,000 அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 1,17,000 அப்ளிகேஷன் கிட்ட தமிழ்நாடுல கன்ஃபார்மா வரும். இந்த இது வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணது மெஜாரிட்டி கரெக்டா போயிருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 1,17,000 சீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப காம்படிஷனை உணர்ந்து கொள்ளாமல் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி வீட்டுல இருக்கும்போது இந்த எந்த மாதிரி எவ்வளவு பெரிய இன்சூட் கன்வர்ஷன் கொடுக்கக்கூடிய இன்சூட்டா இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது அதுக்கு சரியான டைம் அவங்களுக்கு அந்த இன்சூட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளோட மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு குழந்தை எங்க ட்ராக் கொண்டு வரதுக்கு நீங்க 2 மாசம் ஆகும். அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் அவங்களோட ஹேபிச்சுவேஷன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து உடம்புமே நெகட்டிவிட்டி இருக்கும், ஃபியர் இருக்கும், பயம் இருக்கும், லைக் குறும்பு இருக்கும், ஆட்டிடியூட்ல நிறைய மேட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க யார் என்னன்னு தெரியறதுக்கு எங்களுக்கு 2 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த டைமை வந்து நீங்க ஷார்ட்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எவ்வளவுதான் வந்து இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாலும் டைம்ங்கிற ஒரு இம்பாக்டினால வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாமல் போகலாம். அதனால பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா முன்கூட்டியே வந்து நீங்க எம்பிபிஎஸ் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து கொண்டு வந்து விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக 100% வந்து வெற்றி நிச்சயமாக்கலாம். ஆனா உண்மையிலே இத்தனை வருடங்கள் இப்போ நீங்க ரீசெண்டா போன வருடங்கள் எல்லாம் பார்த்த வெற்றியை விட இந்த வருடம் நீங்க பார்க்க இருக்கக்கூடிய அந்த வெற்றி தான் ஸ்பைரோனுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும்னா கொரோனா அப்படின்ற அந்த பீரியட்ல இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கற்க முடியாத அந்த மாணவர்களை இன்ஸ்டியூஷன் அந்த உணர்வையே நீங்க ஆன்லைன்ல கொடுத்து அழகா அவங்களை மானிட்டர் பண்ணி இப்ப டாப்பர்ஸ் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. அதுவும் வந்து தமிழ் மீடியம் படித்த ஒரு மாணவி வந்து டாப்பரா வரப்போறாங்க, ஸ்பைரோவின் டாப்பரா வரப்போறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த டாப்பர்ஸ் கேட்டகரி பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 680 மார்க்ஸ் வந்து வந்து ஃபர்ஸ்ட் மார்க், அதாவது 685 எதிர்பார்த்தோம், பட் ஒரு ஃபைவ் அன்பார்ச்சுனேட்டா ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கீ தப்பாயி இப்போ 680 வருது ஆக்சுவலா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் போய் கொலிஞ்சியப்பன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் சேர்ந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா.
அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் வந்து ஜாக்லின் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் வழியிலே பயின்று தமிழ்லேயே இது பண்ணி ஜாக்லின் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க நாகர்கோவில் சேர்ந்த ஸ்டூடெண்ட் 622 மார்க்ஸ் வராங்க. அதே மாதிரி 675 மேல வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் 650 மேல ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸும் 600 மேல வந்து ஒரு 42 ஸ்டூடெண்ட் டோட்டலா வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 மேல வராங்க. டோட்டலா 500 மண்ட் அபோவ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 220-230 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே அதிக மிக குறைந்த மாணவர்கள் படித்து அதிகமான கன்வர்ஷன் ஆச்சு. கண்டிப்பா அன்பேரல் இட்ஸ் சேலஞ்சிங் சேலஞ்சிங் வித் எனி இன்ஸ்டியூட் வந்து கண்டிப்பா ரிசல்ட் வந்த பிறகு எல்லா எங்களோட பேரண்ட்ஸும் பேசதான் வைக்க போறோம். எல்லா ஸ்டூடெண்ட் நீங்க பார்க்க தான் போறீங்க ஆக்சுவலா. ரிசல்ட் வரும்போது ஸ்பைரோ வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்தியாவில வந்து ஒரு தனித்து தெரியக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் கடின உழைப்பு மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களோட கோஆபரேஷன் தான் மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு இது வெற்றி மூலமா இன்னும் அதிகமான பொறுப்புணர்ச்சி தான் வந்திருக்கு. அப்கமிங் இயர்ல அடுத்த வருஷம் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 102 கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிருக்கும். ஒரு 700 மேல வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் அதை கொண்டு வரணும். இந்த கன்வர்ஷன் அதாவது வந்து 10 out of 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எம்பிபிஎஸ் போறதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்காங்க பெற போறாங்க. இது வந்து 10 out of 8 கொண்டு வரணும். எல்லா ஸ்டூடெண்ட் யாரும் மக்கள் இல்ல குழந்தைகள் யாரும் மக்கள் இல்ல எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுக்கு வந்து இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கணும். எப்படிப்பட்ட வழியில பயின்ற மாணவனா இருக்கட்டும் தமிழ் அல்லது இங்கிலோ ஆங்கிலம் ரெண்டு வழியில பயின்ற மாணவனா இருக்கலாம் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ எந்த போர்டுல படிச்ச மாணவர்களா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் அதாவது வந்து ஸ்பைரோல வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே ரியலி ஆனஸ்ட்லி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்பைரோல படிச்ச மாணவர்கள்ல 30% வந்து அபோவ் மிடில் கிளாஸ், ஒரு 20% வந்து மிடில் கிளாஸ், பேலன்ஸ் 50% வந்து பிலோ மிடில் கிளாஸ் மட்டும் தான். அப்படிப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் வந்து நான் கண்டிப்பா சேலஞ்சா சொல்ல முடியும். வேற எந்த இன்ஸ்டியூட் இல்லாத அளவுக்கும் பினான்சியல்ல வந்து பேக் லெவல்ல இருந்துமே கூட அதுல வந்து நீங்க நீட் மூலமா அதிகமா போனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான நிறைய விவசாயி கூலி தொழிலாளிகள் குழந்தைகள் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கு. இது வந்து இன்னும் 10 out of 8 ஸ்டூடெண்ட்ஸா கொண்டு வரதுக்கான எல்லா உழைப்பையும் கண்டிப்பா அப்கமிங் இயர்ல வந்து எங்க டீம் கண்டிப்பா செயல்பட்டு இந்த இந்தியாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டா இருப்போங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர் சார், சூப்பர் சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. ஹரிப்ரியா. ஹரிப்ரியா திருவாரூர்ல இருந்து பேசுறேன். ஹரிப்ரியா சார் கிட்ட பேசலாம் நீங்க. சார் என்னோட பிரதர் எழுதியிருக்காங்க 404 மார்க் வருது எஸ்சி கேட்டகரி. என்ன காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? பக்கத்துல இருக்கீங்களா? 430 கிட்ட கட் ஆஃப் வரும். 404 எஸ்சியா எஸ்சி ஏவாமா சார்? எஸ்சி தான் சார். எஸ்சி ஏ இல்ல சார், எஸ்சி தான். எஸ்சி எஸ்சிக்கும் போது வாய்ப்புகள் என்ன, புது காலேஜ் 10 காலேஜ் வந்துருச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மனம் தளராதீங்க. 404 நாட் பேட் மார்க், ரொம்ப நல்ல மார்க். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறதால மனம் தளராதீங்க. இந்த வருஷம் கிடைக்கிறதால அடுத்த வருஷம் 550 எடுத்தா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜே கிடைச்சிடும். சில பெற்றோர்களுக்கு மாணவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா கடவுள் எல்லாமே நல்லதுதான் கொடுத்துருக்காருன்னு நினைங்க. இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த கட்டாப்படி 20 மார்க்கும் 50 மார்க்கும் 100 மார்க் கம்மியா வந்திருந்தா நீங்க வந்து இருக்கிறதே கடைசியான ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருப்பீங்க. பட் இந்த வருஷம் எடுக்காம இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணும்போது நீங்க 650-600 மேல போகும்போது இருக்கிறதுலே டாப் காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கோ இல்ல ஜிப்மர் எய்ம் போறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட அந்த நம்ம கும்பகோணம் கொழுஞ்சிப்பன் ஸ்டூடெண்ட் போட்டோ காட்டோமா, 342 மார்க் தான் போன வருஷம் எடுத்திருந்தாரு, 680 டபுள் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு ஜாக்குலின் போன வருஷம் 322 மார்க் தான் எடுத்து 323 மார்க் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் 622 அவங்களும் டபுள் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 270 ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் 677 எடுத்திருக்காரு. அதனால வந்து போன வருஷம் எடுத்த மார்க்குக்கும் வர பர்ஃபார்மன்ஸ் சம்பந்தம் இல்லை. நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் போது 100% பர்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க் கிடைக்கல, கொஞ்சம் கிடைக்கல மிஸ் பண்றது வந்து ஒரு தோல்வியா எடுத்துக்காம ஒரு பின்னடைவா எடுத்துட்டு மறுபடியும் முயற்சி பண்ணீங்கன்னா 100% அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா நான் இந்த ஸ்பைரோ உங்களை கொண்டு போய் உங்க டெஸ்டினேஷன் உங்க கனவுகளையும் உங்க பெற்றோரோட கனவுகளையும் கண்டிப்பா நிறைவேற்றுங்கிறது இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்றது, அடுத்து வரக்கூடிய அந்த நீட் தேர்வுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்பைரோவினுடைய எஸ் எம் உதயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நீங்க உங்க மனசுல இந்த முறை எக்ஸாம் எழுதும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் பிளாங்க் ஆயிருக்கலாம், வெளியில வந்துட்டு நான் நினைச்ச அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணம் மாணவர்களே உங்களுக்குள்ள இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா அதை என்னால அடுத்த முறை வென்று எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா கண்ணு மூடிட்டு நீங்க வந்து ரிப்பீட் பண்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. ஒரு வருடம் வீணாகுதா அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் லைஃப்ல ரிப்பீட் பண்ண முடியும். அது மருத்துவத்துக்கு உங்களால பண்ண முடியுது அப்படின்னும் பொழுது அந்த வாய்ப்பை நிச்சயமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்குள்ள உங்களுக்கு தோணும் இந்த முறை வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இது கிடையாது, இந்த வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தோணக்கூடியவங்க நிச்சயமா அடுத்த ஒரு முறை நீங்க முயற்சி எடுக்கலாம். அப்படி முயற்சி எடுக்கணும், அதற்கு வந்து எனக்கு ஒரு நல்ல பயிற்சியாளர் இல்லைங்க, எனக்கு ஒரு டீம் மேட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்பைரோவை நீங்க அணுகலாம். 733-888-4137 733-888-4136 இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சீங்கன்னா உங்களுக்காக மருத்துவம் பயில்வதற்கான அந்த வழி பாதைக்கான திறவுகள் காத்துட்டு இருக்கு நான் சொல்லுவேன். சார் நம்ம காலர் ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ சார்.
வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம். லோகேஷ். நான் வந்து 390 மார்க் எடுத்தேன் ஓசி கேட்டகரி. ஆயுஷ் கோர்ஸ்ல ஏதாவது கிடைக்குமா? ஓகே, ஆயுஷ் கோர்ஸும் இந்த வருஷம் டிமாண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. பட் இருந்தாலும் ஒரு சர்வே ரீசெண்டா எடுத்தது வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்ததுன்னா ஆயுஷ் கோர்ஸ்க்கான டிமாண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து இன்னுமே வந்து எம்பிபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. மேபி கவுன்சிலிங் டைம்ல வந்து நிறைய பேருக்கு மைண்ட் மாற வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நிறைய பேர் ஆயுஷ் நோக்கி ப்ரிஃபர் பண்ணி போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீட்டுக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் ஆயுஷ் தான் ஃபுல் ஃபில் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் மாதிரி ட்ரெண்ட் கண்டி வச்சுனா வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கொரோனாவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு ஆயுஷும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆயுஷ் கோர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. அதுக்காக மனம் தளர வேண்டாம், இதை வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம் நல்லதே நடக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சார். நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு துறை அப்படின்னா அந்த துறையில வந்து காதுக்கு கேட்கக்கூடிய அந்த பெயர்களை அந்த பேர் தான் வந்து அந்த துறையில பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாங்க. இது வந்து ஒரு மாயையா கூட இருக்கலாம். அதனால இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா இவங்க 10 பேர் போறாங்களே இப்போ நம்மளும் போகலாம் அப்படின்னு நினைச்சும் வந்து ஒரு சிலர் வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு விஷயத்தையோ நம்ம தேர்வு செய்யும் பொழுது எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஸ்பைரோ இஸ் கோயிங் டு பி ட்ரெண்ட் செட். நான் எங்களோட அதை ட்ரெண்டை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இதுவரைக்கும் நிறைய வந்து நிறைய வழிகாட்டிகள் நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு அப்புறம் இன்னும்க்கு ஒரு புது ஜென்ரேஷன் நியூவா திங்க் பண்ணக்கூடியது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 7000 பேர் ஒரு 1000 பேர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. இப்போ 7000 பேர் ஒரு 3500 பேர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்கொயர் இன்னைக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து ஒரு 450 பேர் 250 பேர் கொண்டு வரோம்னா அப்போ அட்லீஸ்ட் வந்து அதை விட ஒரு புதுசாக யோசிச்சு புது மெத்தடாலஜி கொண்டு வந்து அந்த டெக்னிக்கை கொண்டு வந்திருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து அந்த மாசம் பார்க்காதீங்க. ஒரு 900 பேர் தான் ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ 6000 பேர் ஜெயிக்கல, அதை நம்ம பார்க்கறது இல்லை. அதே வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்பைரோக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் வந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு 3000 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இங்கே வந்தாங்க. 3000 பேர் நல்ல ஸ்டூடெண்ட் போயிட்டாங்க. 3001 ஸ்டூடெண்ட் தான் இங்கே வந்தார் ஆக்சுவலாக. அந்த 3001 ஸ்டூடெண்ட் எடுத்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அப்போ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நாங்கள் எதுவுமே ஸ்டூடெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லை, மார்க்கை பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எந்த என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது பட் அவங்க என்ட்ரன்ஸ் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எடுத்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன்றுமே பண்ண தேவை. இப்போ நாங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து 20% அந்த சில இன்ஸ்டியூட்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதுக்காரணம் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த குவாலிட்டி அவங்களோட ஸ்கில் நாலேஜ். பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் மாத்திரம் வந்து எல்லாத்தாலையும் பண்ணிடக்கூடிய எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்காம எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே போடாமல் பண்ணிடக்கூடிய பட் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வந்து முடிவான நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னால முடியுங்கிற வந்து அவங்க ரொம்ப பினான்சியலா வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பெற்றோர்களை அவங்க குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களையும் முடிங்கிற நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருந்து அவங்களுக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து பண்ண வைக்கிறது தான் எனக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ அதனால அந்த பெற்றோர்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் எதுல வேணாலும் அட்ராக்ஷன் இருக்கலாம், கல்வியில வந்து அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அதை வந்து நீங்க எப்போ வந்து ஒரு பேஷனட்டா நினைக்கிறீங்களோ இங்க போய் படிச்சாதான் வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஜெயிப்போம்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அதுவே ஒரு அதாவது அவங்க பையன் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா அங்க போய் படிக்க வைக்கணும். இது ஏதோ ஒரு ஒரு மாயை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாயை. அந்த மாயை வந்து உங்க குழந்தைங்க உங்க குழந்தைங்கள நாளைக்கு என்ன ஆயிடுவாங்க ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நீங்க உணர்வீங்க, உணரும் போது வந்து என்ன ஆகும்னா அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அதனால உங்க குழந்தைங்களை இண்டிவிஜுவலா கேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஏன்னா இந்த வருஷம் நம்ம 600 ஸ்டூடெண்ட் எடுக்க போறோம். ஏன்னா 600 ஸ்டூடெண்ட் மேலே என்னாலே பார்த்துக்க முடியாது, லிமிட்டட் ஸ்டூடெண்ட் போதுமானது. அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லையும் 600 ஸ்டூடெண்ட்ல இருந்து 90% கன்வர்ஸ் கொண்டு வரது மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுக்கு எல்லா வகையும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க குழந்தைகள் நீட்ட மட்டும் இல்ல நல்ல ஒரு வாழ்க்கையும் கத்துக்குவாங்க, கண்டிப்பா கத்துக்குவாங்க. கண்டிப்பா சார், இப்ப வரக்கூடிய மாணவர்கள்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டீச்சிங் மெத்தட் அப்படிங்கறது எந்த மாதிரி நீங்க கொண்டு வரீங்க? குறிப்பா தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கணும், உங்களால முடியுமா? அவங்களையும் நீங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ அவங்களுக்கு வந்து மென்டலி எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப ஹைன் டிசிப்ளின். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். பட் அதுக்கு பதில் அவங்ககிட்ட என்ன இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபாரிட்டி தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும், அவங்ககிட்ட ஓவர் கம் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும் பட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், இவங்க பார்க்கும்போது அவங்க பயப்படுவாங்க. அப்போ வந்து நானும் தமிழ் மீடியம், நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட், நானும் ஒரு விவசாய குடும்ப பேக்ரவுண்ட், அங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி என் லைஃப் எவலியூட் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அவங்ககிட்ட சொல்லி 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 அவங்ககிட்ட வந்து எல்லாமே பேசணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை பற்றி பேசணும், லைக் எந்த வயசில் என்ன தேவைங்கிறத பற்றி பேசணும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வந்து 10 இயர்ஸ் என்னோட ஏஜ் நான் 15 இயர்ஸ் முன்னாடி நான் 20 இயர்ஸ் ஸ்கூல் முன்னாடி படிச்சும் போதெல்லாம் இல்லை,
இனி வேற லெவல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஊக்குவிக்கும் போது, அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் போது, அவங்களுக்கு அந்த வெறியை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருந்து எலவேட் ஆகி வராங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிங்க என்னன்னா அந்த எண்ணம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிது. அவங்க வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி டீம்மேட்டா ஒர்க் பண்றாங்க. நம்ம இந்த இன்சூர்ட் ஜெயிக்கணும் அவங்க ஒர்க் பண்றாங்க, நம்ம ஃபேமிலி ஜெயிக்கணும் ஒர்க் பண்றாங்க, நாங்க வந்து அவங்க ஃபேமிலியும் அவங்களும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்றோம். ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது இது வெற்றி ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. எஸ் சார், கண்டிப்பா இந்த முறை வந்து ஒரு 270க்கு மேல மாணவர்கள் வந்து கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆன்லைன் மூலமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, பேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கா, எப்படி சார் போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஒன் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும். அரௌண்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து அட்டன்மெண்ட் போயிட்டு இருக்காங்க, அட்டன்மெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இண்டக்ஷன் முடிச்சு அவங்களுக்கு வந்து டெய்லி ஷெடியூல் மார்னிங் 5:00 வந்து நைட் 11:00 எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் சார். இது வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணல. நீங்க எது எப்படி ஒரு ஆன்லைன்ல வந்து இப்போ எல்லா குழந்தைகளும் உங்க வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகளுமே ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் நீட்டு அதையும் தாண்டி காலேஜ் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பட் ஸ்பைரோட ஆன்லைன் கிளாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் பெஞ்ச் மானிட்டரிங் இருக்கும். 5:00 ஆரம்பிச்சுன்னா 5:00 வேக்கப் கால், 5:50 ப்ரேயர். நீங்க கண்டிப்பா பண்ணணும். ப்ரேயர் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க வந்து மானிட்டர் பண்றதும் ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம் மூலமா 6-7:30 டெஸ்ட். இங்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்ன டைமோ வீட்லயும் அதே டைம் தான். உங்களுக்கு வந்து 8:00 பிரேக்ஃபாஸ்ட், 1:00 லஞ்ச், 8:30 டின்னர். இது மாதிரி அதாவது வீக்லி வந்து 36 கிளாஸ் ஒரு ப்ரேயர் பிளஜ் அண்ட் கிளாஸஸ் டீச்சிங் கிளாஸஸ் எல்லாம் சேர்த்து 35 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியாங்க. ஒரு கிளாஸ் வந்து எக்ஸம்ஷன். அவங்க ஆக்சுவலா அவங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் மிஸ் பண்ணா கூட எங்கிட்ட ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும், வெளியில போனாலும் ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும். ரொம்ப இந்த 300 பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஹைலி இம்ப்ரெஸ். உண்மையை சொல்ல போனா வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் மூலமாவே ஸ்பைரோக்கு வந்து அவ்வளவு ஒரு இது எங்களுக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா ஆன்லைன் அன்டில் ஆனா இன்ஸ்டியூட் டைரக்ட் கிளாஸ் தான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் இது ஆன்லைன். பட் அது வரைக்கும் இன்னும் ஒரு மாசம் ஆகலாம், 15 டேஸ் ஆகலாம். பட் அது வரைக்கும் பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் நீங்க ஆன்லைனை பார்த்து பயப்படாம ஸ்பைரோக்கு வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் சார், ஒரு அழகான டீம் உங்ககிட்ட இருக்காங்க, ஆசிரியர்கள் சிறந்த பெஸ்ட் டீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நீங்க தெரிவிச்சிருங்க. இன்றைக்கு நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த நாட்களை வந்து எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கோம். இப்ப படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். புதிய நேயர்களுக்கு வணக்கம். பெற்றோர்களுக்கு மாணவர்களை சொல்லக்கூடிய ஒரு ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு முசீதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான மெனக்கடலை கொண்டு வாங்க, உழைப்ப போடுங்க, இன்றே முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்பைரோ தான் உங்களோட சாய்ஸ் ஆயிருந்தா 100% உங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு எங்களோட முழு உழைப்பும் முழு முயற்சியும் கண்டிப்பா உங்களோட ஒரு டீமா கண்டிப்பா ஒர்க் பண்ண நாங்கள் ரெடியா இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ.